ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அப்புறம் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆலியர் டேம் பக்கத்தில் இருக்கேன். எங்கே போகிறேன்னா வால்பாறை போகிறேன். ஏன்னா 2 மாதம் கழித்து இன்றைக்கி தான் ட்ராவல் வெளியில் கிளம்பியிருக்கேன். ஏன்னா லாக்டவுன்னால் எங்கேயும் போக முடியல, இன்றைக்கி தான் வந்திருக்கேன். வாங்க போகலாம். மேலே அனுமதி இருக்கான்னு தெரில, போய் பார்க்கலாம். கீழே ஆலியார் டேம் பூங்காலாம் ஓப்பனில் தான் இருக்குது, மேலே அனுமதி இருக்கான்னு தெரில. அதே மாதிரி சுற்றுலா பயணிகளும் கம்மியாக தான் இருக்காங்க, ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. வால்பாறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நான் அடிக்கடி மாதத்தில் 2 டைமாச்சு வந்துட்டு போகிற இடம். இப்போ இந்த 2 மாதம் இந்த கொரோனா ப்ராப்ளம்னால எங்கேயுமே போக முடியல. அதனால் இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் முன்னாடி எப்படி இருக்குன்னு. மழை பெஞ்சிட்ருக்கு, மழை வந்திருக்கு, இப்போ மழை வர மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. மழை டைமில் வால்பாறை வந்தால் அது சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஏன்னா வந்தவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. வால்பாறை உண்மையில் சொல்லப்போனால் அது ஒரு சொர்க்கம் மாதிரி தான். ஏன்னா 2 பக்கமும் டீ தோட்டமும் அந்த மாதிரி இருக்கனால ஒரு பச்சை பசேன், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும். அப்புறம் அங்கங்கே சின்ன சின்னதான ஒரு அருவி பார்க்கலாம். நிறைய வந்துட்டு போனவங்களுக்கு கண்டிப்பாக வால்பாறை எப்படி இருக்குன்னு தெரியும். செக் போஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னைக்கு கேமராக்கு 50 ரூபா வாங்குவாங்க, வண்டிக்கு 30 ரூபா வாங்குவாங்க, எனக்கு ஒரு 20 ரூபா வாங்குவாங்க, 100 ரூபா கண்டிப்பாக வாங்குவாங்க. அது இல்லாமல் மேலே அனுமதி இருக்கான்னு தெரில. முதல்ல இந்த மாதிரி பணம் வாங்கினது கிடையாது, இப்போ ஜாஸ்தி பணம் வாங்குறாங்க. டிக்கெட் எடுத்துட்டு வரலாம். டிக்கெட் எடுத்தாச்சு, கேமரா இல்லைன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஏன்னா 70 ரூபா வாங்கியிருக்காங்க, வண்டிக்கு 50 ரூபா, எனக்கு 20 ரூபா. மங்கி ஃபால்ஸ் ஓப்பனில் இல்லை, மீதி எல்லாம் போயிட்டே திரும்பி வரலாம். முதல்ல இந்த மாதிரி செக் போஸ்ட்டில் அவ்வளோக்கு ஜாஸ்தி பணம் வாங்க மாட்டாங்க, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி. பார்த்தீங்கன்னா வண்டிக்கு 50 ரூபா, அப்புறம் ஆளுக்கு 20 ரூபா, மங்கி ஃபால்ஸ் போகிறதுக்கு தனியாக காசு, அப்புறம் கேமராக்கு தனியாக காசு. மேக்ஸிமம் ஒரு ஆள் வந்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு 150 ரூபா கண்டிப்பாக வாங்கிடுறாங்க வால்பாறை போகிறதுக்கு செக் போஸ்ட்லேயே. இப்போ இந்த போன லாக்டவுனுக்கு டைமில் இருந்து தான் இந்த மாதிரி காசு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இந்த மாதிரிலாம் கிடையாது. முதல்ல மேக்ஸிமம் மங்கி ஃபால்ஸ் போகிறதுக்கு மட்டும்தான் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
வண்டிக்கும் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் கேமரா யூஸ் பண்ணாலும் பணம் வாங்குறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, எல்லாம் ரெண்டு பக்கம் பச்சை பசைன் இருக்கு. அப்புறம் எல்லாரும் கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க மறக்காம, ஏன்னா இன்னும் கொரோனா விட்டு போகல, அதனால் சேஃபாக இருங்க. எல்லோரும் மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க, அதே மாதிரி ஊசி போடுங்க தடுப்பூசி. ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரும்போது தண்ணி இருந்துச்சு ஃபுல்லாக, இப்போ குறைஞ்சிருச்சு. வால்பாறை எனக்கு எப்படி சொல்கிறதுனா, வால்பாறை நான் ரொம்ப பிடிச்சாடா எனக்கு. அடிக்கடி நான் வால்பாறை எப்படி இருந்தாலும் வந்துடுவேன், மித்த ஊருக்கு போகிறனோ இல்லையோ வால்பாறை மட்டும் நான் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிற இடம். ஏன்னா இந்த வால்பாறையோட இந்த ரோட்டில் போகிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தரும், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரோடு பார்த்திங்கன்னா. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான், அட்டைக்கட்டிலேருந்து மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு டீ எஸ்டேட்டு தான், எல்லாம் ப்ரைவேட்டு தனியார் எஸ்டேட்டுனால குரங்கருவி வந்தாச்சு, குரங்கருவி பேர் மாற்றிட்டாங்க. காவி அருவி. குரங்கருவியில் இப்போ அனுமதி இல்லையாட்டிருக்கு, எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வால்பாறையில் பெருசாக ஒன்றும் சுற்றி பார்க்குறக்கு ஒன்றும் ஜாஸ்தி இடங்கள் கிடையாது, மெயினாக பார்த்தீங்கன்னா டி எஸ்டேட் தான், அந்த ரெண்டு பக்கம் பச்சை பசைன்னு அப்புறம் பார்க்கலாம். அது போக உங்களுக்கு அந்த ஆறு ஒன்று இருக்குது, அந்த ஆறில் குளிக்கலாம், அப்புறம் சோலையார் டேம் போகலாம். அதுக்கப்புறம் இப்போது டவுனுக்குள்ளே உங்களுக்கு ஒரு போட் ஹவுஸ் ஒன்று கட்டியிருக்காங்க, அது இன்னும் ஓப்பன் ஆகலையாட்டிருக்கு, ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த போட் ஹவுஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன், பார்க்கலாம் ஓப்பன் இதில் இருக்கு, ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு. மழை வந்தனால கிளைமேட்டு சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு எப்பயுமே வால்பாறை வர்றதுன்னா மழை டைமில் வாங்க, ஏன்னா மழை டைமில் வந்தால் தான் உங்களுக்கு அந்த கிளைமேட்டை ரசிக்க முடியும். மித்தபடி மித்த நாளில் வந்தீங்கன்னா வெயில் தான் இருக்கும், நீங்கள் ஊட்டியோ கொடைக்கானல் மாதிரி உங்களுக்கு கிளைமேட் சில்லுன்னெலாம் இருக்காது. சில்லுன்னு இருக்குன்னா அந்த டைமுக்கு மழை வர்ற டைமில் மட்டும்தான் சில்லுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம நேற்று மழை பெஞ்சிருக்கு, இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு, அதனால் இன்றைக்கி கிளைமேட் செமையாக இருக்குது. ஒன்றரை மாதம் கழித்து இன்றைக்கி தான் சுதந்திரம் கிடச்ச மாதிரி இருக்குது, ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் வெளியிலே கிளம்புறோம், வெளியில் வந்திருக்கோம். இந்த கொரோனா பிரச்சனைனால எங்கேயும் போக முடியறதில்ல, நிறைய பேர்த்துக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் கொரோனானால வந்துருச்சு. அதே மாதிரி இன்னும் கொரோனா விட்டு போகவும் இல்லை, இங்கே தான் இருக்குது. இன்னும் திருப்ப எப்போ வரும்னு தெரில, திரும்ப இன்னொரு லாக்டவுன் எப்போ வரப்போகுதுன்னு தெரில. அப்புறம் வால்பாறையில் பார்த்தீங்கன்னா 40 ஏர்பின் பெண்ட்ஸ் இருக்குது, இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது.
ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு.
அட்டைக்கட்டி வந்துட்டோம். ரெண்டு நாளாக மழை வந்தனால கிளைமேட் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் முன்னாடி எப்படி இருக்குன்னு, மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. மேலே போகிறக்குள்ளேயும் மழை வந்துடும் நினைக்கிறேன். சுற்றுலா பயணிகள் அந்தளவுக்கு ஜாஸ்தி இல்லை, ஆள் கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா இந்த டைம் கோவையில் பார்த்திங்கன்னா கொரோனா வந்து ரொம்ப ஜாஸ்தி, குறையும் இல்லை. இன்னும் 350 பேர்த்துக்கு டெய்லியும் 350 பேர்த்துக்கு கொரோனா பாதிப்பு இருக்கு. எப்போ குறையும் தெரில. அது ஏன்னு தெரில, இந்த டைம் கோயம்புத்தூருக்கு மட்டும் முதல் இடத்துலையே இருக்குது கொரோனானால. மித்த எல்லா ஊருமே கொரோனா ப்ராப்ளம்னால கம்மியாயிருச்சு, ஆனால் கோயம்புத்தூரில் மட்டும் முதல் இடத்துலையே நிற்குது. அப்புறம் வால்பாறையிலேருந்து ஆத்திரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போகிறது வந்து அந்த ரோடு சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லா டைமுமே அந்த பக்கம் விடமாட்டாங்க, ஏன்னா அந்த ரோட்டில் ஆனை அந்த மாதிரி சில அனிமல் பிரச்சனை இருக்கனால அந்த பக்கம் அனுமதி இருக்காது. ஆனால் அந்த ரோட்டில் பயன்படுத்துகிறவங்களாம் செமையாக இருக்கும். அந்த ரோட்டில் போனால் ட்ராவல் போனால்